நூலின் பெயர் சும்மா இரு. ஆசிரியர் ஸ்ரீ பகவத் அவர்கள். ஞானிகள் பலரும் சும்மா இரு என்று கூறுகின்றனர். அவர்கள் ஏன் அப்படி கூறுகின்றனர், என்ன பொருளில் அப்படி கூறுகிறார்கள் என்பதையும், சும்மா இரு என்பது நமது உடமைகளையும் கடமைகளையும் துறந்து சும்மா இருப்பதா, ஏனெனில் நமக்கு வழிகாட்டும் பலர் துறவிகளாக இருப்பதால் நாமும் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துவிடுகிறோம். மேலும் சும்மா இருப்பது எப்படி, சும்மா இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற நம்முடைய பல கேள்விக்கான பதில்களையும் இங்கு விரிவாக ஆராய்வோம். நமது மனோ இயக்கத்தையும் ஆன்மீகத்தையும் நம்மால் பிரித்து பார்க்க முடியவில்லை. நாம் ஒவ்வொருவரும் தனி நபராக இருந்தாலும் நாம் பல சந்தர்ப்பங்களிலும் மற்றவர்களோடு தொடர்போடுதான் இருக்கிறோம். அப்பொழுது அவரது மனதில் என்ன இருக்கிறது என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. அதே போல நம்முடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியாது. மனம் என்பதே ஒரு புதிரான அம்சமாகத்தான் உள்ளது. நாம் ஒருவரை பார்க்கும் பொழுது அவரது உடலும் உருவமும் மட்டுமே நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிவதில்லை. இப்படி அடுத்தவர்களை தெரிந்து கொள்வது சிரமம். அதை விட்டுவிடலாம். நம்மை மட்டுமே எடுத்துக்கொள்வோம். நமது உள்ளம் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியுமா? அடுத்தவர்கள் தங்கள் மனதினுள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது வேண்டுமானால் சிரமமாக இருக்கலாம். ஆனால் நாம் பிறந்தது முதல் இன்று வரை நாம் நமது மனதுடன் தான் இருந்து வருகிறோம். நமது மனதோடு தொடர்புடன் தான் இருந்து வருகிறோம். நம்முடைய மனது எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் அதுவே ஒரு பெரிய புதிராகத்தான் அமைந்துள்ளது. இப்போ நாம கேள்விப்பட்ட ஒரு கதையை பார்ப்போம். வசதியுள்ள ஒரு பணக்காரர், பணம் இருந்தும் வசதி இருந்தும் தனக்கு மனசுல அமைதியும் சந்தோஷமும் இல்ல, துன்பமும் துயரமும் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறார். மன அமைதி பெற என்ன செய்யறது, துக்கம்லாம் நிவர்த்தி ஆகணும்னா என்ன செய்யறது அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடி ஊருக்கு வந்திருக்கிற ஒரு முனிவரை போய் சந்திக்கிறார். அந்த முனிவரும் அவருக்கு வழிகாட்ட சம்மதிக்கிறார். ஒரு பையில 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு மறுநாள் வந்து தன்னை சந்திக்குமாறு சொல்றார். பணக்காரரும் 10 லட்சம் ரூபாய் பணத்தோட மறுநாள் அந்த முனிவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மரத்தடிக்கு போறார். பணத்தை முனிவர்கிட்ட கொடுத்துட்டு பணிவா முனிவருக்கு முன்னால உட்கார்றார். பணக்காரரை கண்ண மூடி தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்குமாறு சொல்லிட்டு அந்த முனிவர் பணப்பையோட அங்கிருந்து தப்பி ஓடிடுறார். பணக்காரர் அதை பார்த்து திடுக்கிட்டு போயிடுறார். போலீஸ் சாமியார்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோமோ அப்படின்னு மனம் துடிச்சு போயிடுறார். அந்த பணக்காரர் தன்னுடைய கனத்த உடம்ப தூக்கிக்கிட்டு அந்த முனிவரை துரத்துறார். ஆனா முனிவரை பிடிக்க முடியல. பணக்காரர் 2-3 தெருக்கள்ல ஓடி அலைஞ்சிட்டு வேற வழி தெரியாம வெறுங்கையோட திரும்பி வர்றார். நொந்து போன மனசோட அந்த முனிவர் முதல்ல உட்கார்ந்துகிட்டு இருந்த அந்த மரத்தடிக்கே திரும்பி வர்றார். அங்க அவருக்கு ஒரு அதிசயம் காத்துக்கிட்டு இருந்தது. அவரை ஏமாத்திட்டு ஓடுன அந்த முனிவர் அவருக்கு முன்னால அங்கே திரும்பி வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தார். பணக்காரர் அங்க போனதும் அவரோட பணப்பைய பணத்தோட அவர்கிட்டயே திரும்பி கொடுத்துடுறார். இப்போ பணக்காரருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நிம்மதி பெருமூச்சு வருது. இழந்து போன பணம் திரும்பி கிடைச்ச உடனே மன அமைதி அவருக்கு ஏற்படுது. இப்போ முனிவர் பணக்காரரிடம் கேள்வி கேட்கிறார். இந்த பணத்தை நீ என்கிட்ட தரத்துக்கு முன்னால அது உன்கிட்ட தான் இருந்தது, இப்பயும் அது உன்கிட்ட தான் இருக்குது. இதே பணம் முதல்ல உன்கிட்ட இருக்கும் பொழுது நீ மன நிம்மதி இல்லாம இருந்த, இப்பயும் அதே பணம் தான் உன்கிட்ட இருக்கு, ஆனா நீ மன மகிழ்ச்சியோட இருக்கிற. உன்னுடைய இந்த மன மகிழ்ச்சிக்கு இந்த பணம் தான் காரணம்னா, இந்த பணம் முதல்ல உன்கிட்ட இருக்கும் போதே
இந்த மகிழ்ச்சியும் இருந்திருக்கணும். ஆனா அப்படி இல்ல. இந்த மகிழ்ச்சி ஏற்கனவே உனக்குள்ளதான் எங்கேயோ இருந்திருக்கணும். உனக்குள்ளேயே இருந்த இந்த மகிழ்ச்சி ஏன் இவ்வளவு நேரமும் தெரியாம இருந்தது அப்படின்னு கேக்குறார். நம்முடைய மனதே ஒரு புதிரான தன்மையில் இருக்கிறது. நமக்குள் என்ன இருக்கிறது என்பது நமக்கே தெரியவில்லை. சரி, பணம் திரும்ப கிடைத்து விட்டது, மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. இந்த மகிழ்ச்சி எவ்வளவு நேரத்திற்கு நீடித்து இருக்கும்? ஒரு வேடிக்கையான கதையை கூறுவது உண்டு. ஒரு ஊரில் திடீரென மாலை வேளையில் அசரீரியாக ஒரு சப்தம் ஆகாயத்திலிருந்து கேட்டது. மக்களே, உங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையானவற்றை ஒரு சீட்டில் எழுதிக் கொள்ளுங்கள். அதை ஊருக்கு வெளியில் இருக்கும் மைதானத்தில் உள்ள கூடையில் போட்டுவிட்டு இரவு 12 மணி முதல் காலை வரை இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். காலையில் வீட்டுக்கு போனால் நீங்கள் விரும்பியவை அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்படும். இதுதான் அந்த அசரீரியின் அறிவிப்பு. இப்படி கூட நடக்குமா என்று ஒருவரும் அதை நம்பவில்லை. இருந்தாலும் அப்படி ஒரு பிரார்த்தனை செய்வது ஒன்றும் சிரமமானதல்ல. ஆகவே ஊர் மக்கள் அனைவரும் தங்களுக்கு என்ன தேவை என்பதை ஒரு சீட்டில் எழுதி மைதானத்திலேயே அமர்ந்து பிரார்த்தனை செய்தார்கள். மறுநாள் காலை வீட்டுக்கு திரும்பினார்கள். அவர்கள் கேட்டவை கிடைக்கும் என்று அவர்கள் முழு மனதுடன் நம்பவில்லை. ஆனாலும் அவர்கள் கேட்டவை அனைத்தும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. அவர்கள் கேட்டவையெல்லாம் கிடைத்ததால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சி எவ்வளவு காலத்துக்கு நீடித்தது? சிலர் ஒரு வாரம் மகிழ்ச்சியாக இருந்தார்கள், சிலர் ஒரு மாத காலம் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு புது பிரச்சனை ஆரம்பித்தது. நாம் இதற்கு பதில் இதை கேட்டிருக்கலாமோ, அவர்கள் நம்மை விடவும் சிறந்ததை கேட்டிருக்கிறார்களே என்று ஒவ்வொருவரும் எண்ண துவங்கிவிட்டார்கள். அவர்களுடைய மன மகிழ்ச்சி எப்படி வந்ததோ அப்படியே போய்விட்டது. நமது மனதே ஒரு புதிராக இருந்து செயல்படுகிறது. ஏதோ காரணத்தால் மகிழ்ச்சி அடைவதாகவும் பிறகு அந்த மகிழ்ச்சியை இழப்பதாகவும் உள்ளது. நமது மனதே ஆசையை கொண்டு வருகிறது. அந்த ஆசை நிறைவேறினால் மகிழ்ச்சி ஏற்படும் என்று கூறுகிறது. ஆசை நிறைவேறிய பிறகும் மகிழ்ச்சி நீடிப்பதாக இல்லை. நமது மனதே ஒரு புதிராக செயல்படுகிறது. ஒரு மாயாஜாலத்துக்கு உட்பட்ட ஒன்றாக செயல்படுகிறது. ஆனால் நமது பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து கிடப்பது நமது மனதில்தான். இது நமக்கே தெரிகிறது. நமது மனதில்தான் நமது பிரச்சனைகள் அனைத்தும் தங்கியிருக்கின்றன என்பது நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது. ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி அணுகுவது, எப்படி சீரமைப்பது, எங்கிருந்து ஆரம்பிப்பது என்பதுதான் தெரியவில்லை. அதுவும் ஒரு பெரிய புதிராகவே உள்ளது. புத்தரை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். இவர் செல்வ செழிப்பு மிக்க ஒரு அரண்மனையில் அரச குமாரனாக பிறக்கிறார். உலகத்தின் துன்பங்கள் எதுவும் புத்தருக்கு தெரியக்கூடாது என அவரது பெற்றோர் விரும்புகின்றனர். எனவே அவை எதுவும் தெரியாமல் அவரை வளர்க்கிறார்கள். ஆனால் அவர் தற்செயலாக ஒரு வயதானவரையும் ஒரு நோயாளியையும் கடைசியில் இறந்து போன ஒரு மனிதரையும் பார்க்கிறார். இப்படி ஒரு காட்சியை அவர் இதுவரை பார்க்காததால் அது பற்றி விசாரிக்கிறார். எல்லோருக்கும் ஒரு நாள் இப்படித்தான் வயதாகும். நோய் வரவும் வாய்ப்புள்ளது. கடைசியில் ஒரு நாள் இறந்தும் போய்விடுவோம் என்று அவருக்கு விளக்குகிறார்கள். இவற்றையெல்லாம் பார்த்த புத்தருக்கு தான் இதுவரையில் அனுபவித்த சந்தோஷங்கள் அனைத்தும் பொருளற்று போயின. உலக மக்கள் அனைவரும் வெளிப்படையாக சில இன்பங்களை அனுபவித்து வந்தாலும் அடிப்படையில் அவர்கள் துன்பத்திலேதான் இருந்து வருவதாக கருதுகிறார். இந்த துன்பத்திலிருந்து விடுபட வழியே இல்லையா என மருகுகிறார். இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு துடிப்பு அவருக்கு ஏற்படுகிறது. இதையே தனது லட்சியமாகவும் கொள்கிறார். அவருடைய லட்சியத்திற்கு சூழ்நிலை இடையூறாக இருக்கக்கூடாது என கருதி
தனது மனைவி மக்களையும் அரச பதவியையும் துறந்து வெளியேறுகிறார். வீட்டையும் நாட்டையும் துறந்து கடும் தவம் செய்யும் நோக்கத்துடன் காட்டிற்கு செல்கிறார். அவர் சத்திரிய வம்சத்தை சேர்ந்த ஒரு வீரர். கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்ள அவர் சிறிதும் தயங்கவில்லை. கடினமான விரதங்களையும் பயிற்சிகளையும் தீவிரமாக ஏற்று தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறார், தியான வாழ்க்கையை மேற்கொள்கிறார். ஆன்மீகம் என்பதை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகத்தையும் ஆன்மீக பயிற்சிகளையும் பிரிக்க முடியாது. இந்த பயிற்சிகள் அனைத்தும் அற்புதமான அனுபவங்கள் பலவற்றை தரக்கூடியவை. புத்தருக்கும் அவருடைய தவ முயற்சியின் பலனாக ஆனந்த அனுபவங்கள் பல ஏற்பட்டன. வேடிக்கையாக ஒரு உதாரணத்தை சொல்வதுண்டு. துப்பாக்கி சுடும் பயிற்சியை ஒருவர் மேற்கொள்கிறார். பலவிதமான பயிற்சிகளுக்கு பிறகு நன்றாக குறிப்பார்த்து சுடும் தகுதியை பெறுகிறார். முதற் பரிசு கூட அவருக்கு கிடைக்கிறது. ஒரு நாள் நடு இரவில் திருடர்கள் இருவர் அவர் வீட்டிற்குள் நுழைந்து விடுகிறார்கள். இவரும் வீட்டில்தான் இருக்கிறார். வீட்டில் துப்பாக்கியும் இருக்கிறது, அதில் தோட்டாக்களும் இருக்கிறது. ஆனால் திருடர்களை கண்டதும் இவரது உடல் நடுங்க ஆரம்பித்து விடுகிறது. துப்பாக்கியை எடுத்து திருடர்கள் கையிலேயே கொடுத்து விடுகிறார். பிறகு எல்லோரும் இவரிடம், துப்பாக்கி சுடும் பயிற்சியை எல்லாம் எடுத்துவிட்டு திருடர்கள் கையிலேயே துப்பாக்கியை கொடுத்து விட்டாயே, இது சரியா என்று கேட்கிறார்கள். அதற்கு இவர், எனக்கு துப்பாக்கி சுடும் மைதானத்தில் தான் சுடுவதற்கு முடியும். இப்படி திருடர்களை எல்லாம் எதிர்த்து என்னால் சுட முடியாது. அதற்கெல்லாம் நான் பயிற்சி எடுக்கவில்லை என்கிறார். இவர் இப்படி பதில் சொன்னால் நாம் இவரை எப்படி எடுத்துக்கொள்வது? ஆன்மீக பயிற்சியின் போது பல ஆனந்தமான அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் நாம் நமது வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்மை தனியாக விட்டுவிட்டு ஓடிவிடும். பிரச்சனைகளை எல்லாம் நாம் தான் தனியாக நின்று நேருக்கு நேர் சந்தித்தாக வேண்டும். தியான பயிற்சிகளை உதவிக்கு கூப்பிட்டால் அவை என்ன சொல்லும் தெரியுமா? நீ உனது பிரச்சனைகளை எல்லாம் முடித்து விட்டு வா, அதன் பிறகு நாம் ஆனந்தமாக தியானம் செய்யலாம் என்று கூறிவிடும். இதே நிலைதான் புத்தருக்கும் ஏற்படுகிறது. அவருக்கும் எத்தனையோ விதமான ஆனந்த அனுபவங்கள் கிடைத்தன. ஆனால் அவர் தேடி வந்த தீர்வை அந்த அனுபவங்களால் கொடுக்க முடியவில்லை. எனவே அவர் தனது தவ முயற்சிகளை மேலும் கடுமையாக்கினார். அப்படியும் அவர் தேடி வந்த தீர்வு அவருக்கு கிடைக்கவில்லை. பயிற்சியின் விளைவாக அவர் உடல் நலம் நலிவுற்றதுதான் மிச்சம். நடந்து செல்ல கூட சக்தியற்ற நிலையில் அவரது உடல் நிலை மிகவும் மோசமடைந்தது. மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாத நிலையில் அவரது மனமும் சோர்ந்து போய்விட்டது. ஏனெனில் புத்தர் அவருக்கு தெரிந்த, அவருக்கு காட்டப்பட்ட அனைத்து முயற்சிகளையும் செய்து பார்த்து விட்டார். மனமுடிந்து போன நிலையில் அவர் ஒரு மரத்தினடியில் அமர்கிறார். எல்லாவிதமான முயற்சிகளையும் கைவிட்ட நிலையில் எதுவுமே செய்ய தோன்றாமல் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அந்த நிலையில் அவர் எந்த தீர்வை தேடி வந்தாரோ அது அவருக்கு கிடைக்கிறது. அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். எத்தனையோ முயற்சிகளை செய்திடும் பொழுது கிடைக்காத இந்த தீர்வு, எந்த முயற்சியும் செய்யாத நிலையில், முயற்சிகளை கைவிட்ட நிலையில் எப்படி நமக்கு கிடைத்தது? இது எப்படி சாத்தியமாயிற்று என ஆச்சரியப்பட்டார். நாம் ஏதாவது செய்து அதனால் ஒரு பலன் கிடைத்தது என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் நாம் எதுவுமே செய்யாத நிலையில் நாம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறது என்றால் அது எப்படி ஏற்பட்டது என்ற கேள்வி அவருக்குள் எழுகிறது. அவர் அறிவு கூர்மை மிக்கவர். எனவே தனது மன இயக்கத்தை ஆழ்ந்து கவனிக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட தீர்வு அவருக்கு எப்படி கிடைத்தது என்பதை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துகிறார். ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்பதை உலகத்தவர்களுக்கெல்லாம் அறிவிக்கிறார். அவரது போதனை என்ன என்பது நம் அனைவருக்குமே தெரியும்.
ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவனை கேட்டால் கூட ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று சர்வசாதாரணமாக கூறிவிடுவான். அந்த அளவிற்கு புத்தருடைய உபதேசங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம். அதனால் ஆசையை ஒழித்துவிட்டால் துன்பத்தை ஒழித்துவிடலாம் என்பது புத்தர் கூறும் விளக்கம், அதாவது கண்டுபிடிப்பு. புத்தரின் கண்டுபிடிப்பை மேம்போக்காக பார்க்கும் பொழுது அவர் கூறுவது சரிதான். ஆனால் அன்று அவர் கண்டுபிடித்தது வேறு. அவர் தனக்குள் ஒரு வித்தியாசமான மன இயக்கத்தை கண்டுபிடிக்கிறார். தேடி தேடி களைத்து போன அவருடைய மனதால் மேலும் எதையும் தேட முடியவில்லை. தேடி தவித்து கொண்டிருந்த மனது தேடுதலை கைவிட்டு விட்டது. நாம் தேடுவதை விட்டுவிட்டால் நமது மனது இல்லாமல் போய்விடுமா என்ன? தேடுதலை நிறுத்திவிட்ட மனதினுள்ளும் ஏதோ ஒரு இயக்கம் இருந்து கொண்டேதான் இருந்தது. அது தனது செயல்முறையை மாற்றிக்கொண்டு விட்டது. வேறு ஒரு பரிமாணத்தில் இயங்குகிறது. ஆசைப்படாமல் இயங்கும் ஒருவித மனு இயக்கத்தை தனக்குள் கண்டுபிடித்த அவர் அதற்கு நிர்வாண நிலை என்று பெயர் கொடுக்கிறார். ஆனால் அதை பற்றி மேம்போக்காக வெளியே சொல்லும் பொழுது ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசை இல்லாவிட்டால் துன்பம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியுள்ளது. அப்படியானால்தான் அதனை அடுத்தவர்களுக்கு விளங்கும்படி தெரிவிக்க முடியும். தகவல் தெரிவிக்கும் நோக்கத்திற்கு மட்டுமே ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று கூறுகிறார். ஆனால் அந்த உள்ளார்ந்த தன்மையானது விவரிக்க முடியாத அம்சத்தில் உள்ளது. அதற்கு அவர் புதிதாக ஒரு பெயரையும் கொடுக்கிறார். அதை நிர்வாண நிலை என்று குறிப்பிடுகிறார். இப்படி ஒரு நிலை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது என்பதே ஒருவருக்கும் தெரியாமல் உள்ளது. இதை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் என அவர் தன் சீடர்களிடம் கூறுகிறார். அப்படி தெரிந்தால் அதற்கான வழிவகையில் ஆன்ம சாதகர்கள் ஈடுபடுவார்கள் என்பதை நம்புகிறார். அப்படி ஒரு நிலை இருப்பதையே எங்கெங்கோ போய் தேடுகிறார்கள். ஆனால் அப்படி ஒரு நிலை ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது என்பதை நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அந்த நிர்வாண நிலை என்பது என்ன? அது நமக்குள்ளேதான் இருக்கிறது என்று புத்தர் கூறுகிறார். உண்மையில் அது என்ன? அந்த நிலையின் தன்மைதான் என்ன? அதன் இயக்க உண்மைதான் என்ன? உண்மையில் அப்படி ஒரு நிலை உள்ளதா? நம்முடைய ஆன்மீக சாஸ்திரங்கள் பலவிதமான விபரங்களை பற்றியும் கூறியுள்ளன. இந்த நிர்வாண நிலை பற்றி சாஸ்திரங்கள் எதையாவது கூறியுள்ளனவா? அப்படி கூறியிருக்கும் பட்சத்தில் இந்த நிர்வாண நிலையை பற்றி என்னதான் கூறுகின்றன? அல்லது புத்தர்தான் முதன் முதலாக இது பற்றி கூறியுள்ளாரா? நமது சாஸ்திரங்களிலும் இந்த நிலை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வேறு பெயர் கொடுத்து விவரிக்கப்பட்டுள்ளது. நமது சாஸ்திரங்களில் மனோலயம், மனோநாசம் என்ற பெயர்கள் கொடுக்கப்பட்டு நமது மனதின் இந்த அம்சங்கள் விளக்கப்படுகின்றன. சாஸ்திரங்களை தெரிந்தவர்கள் இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கலாம். மனோலயம், மனோநாசம். மனோலயம் என்று ஏதோ புரியாத பெயரை கொடுத்து விட்டதால் அது ஒன்றும் விசித்திரமான நிலையல்ல. இது நமக்கு அப்பாற்பட்ட ஒன்றல்ல, நம்மோடு தொடர்புடைய ஒன்றுதான். அதற்கு ஒரு பெயரை மட்டுமே சாஸ்திரம் இப்படி கொடுத்துள்ளது. அப்படி ஒரு பெயரை கொடுத்து விட்டதால் அது நமக்கு சம்பந்தமில்லாத ஒன்றல்ல. மனோலயம் என்பது வேறு எதுவும் கிடையாது, நமது அன்றாட அனுபவம்தான் அது. உதாரணமாக, ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்துகிறார். அவர் நடத்த வேண்டிய பாடத்தை மாணவர்களுக்கு புரியும்படியாக நடத்த வேண்டும். அதற்கு அவர் தான் நடத்தும் பாடத்தின் மீது அக்கறை கொண்டு மன ஈடுபாட்டுடன் தனது பாடத்தை நடத்த வேண்டும். அவர் தனது மனதை தனது செயலில் ஒருங்கிணைப்பதன் மூலமே அவரால் பாடத்தை திறம்பட நடத்த முடியும். அதேபோல மாணவர்களும் தங்களது மனதை ஆசிரியர் நடத்தும் பாடத்தின் மீது ஒருங்கிணைப்பதன் மூலமே ஆசிரியர் நடத்தும் பாடத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும்.
மனதை பாடத்தில் பொருத்தாமல் பல இடங்களிலும் அலைய விட்டால் பாடத்திலுள்ள எதுவும் அவர்களுக்கு புரியாது. இப்படி நாம் செய்யும் செயலில் தொழிலில் நமது மனதை பொருத்துவதுதான் மனோலயம். இந்த மனோலயம் இல்லாமல் நம்மால் எந்த செயலையும் திறம்பட செய்ய முடியாது. ஆன்மீகத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானங்கள் பலவற்றை செய்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், நாம ஜபம் செய்கிறோம். இவை அனைத்துமே மனதை ஒருமைப்படுத்தி லயப்படுத்துவதே ஆகும். இந்த லயம் இல்லாத அம்சம் எதுவுமே நமது வாழ்க்கையில் கிடையாது. நாம் எதை செய்தாலும் அங்கு இந்த மனோலயம் உள்ளது. நாம் சில முயற்சிகளை செய்கிறோம், அந்த முயற்சி வெற்றி அடைந்ததும் நமக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நமது மனது அந்த மகிழ்ச்சியில் ஈடுபாடு காட்டி அந்த மகிழ்ச்சியான மனநிலையில் லயமாகி விடுகிறது. இது மகிழ்ச்சிக்கு மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு தோல்வியோ இழப்போ ஏற்படுகிறது. இதனால் நமக்கு மன துயரம் ஏற்படுகிறது. நமது மனம் இந்த துயரத்தில் லயமாகி விடுகிறது. அதனால்தான் அது துக்ககரமான அனுபவமாக மாறிவிடுகிறது. இப்படி நமது மனதானது எப்படி எப்படி லயமாகிறதோ அந்த லயத்துக்கு ஏற்ற அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. நமது தியானங்கள் மூலமாக இத்தகைய லய நிலைகளை நாம் நிர்வாகம் செய்கிறோம். சில பயிற்சி முறைகளையும் நுணுக்கங்களையும் பயன்படுத்துகிறோம். அத்தகைய நுணுக்கங்களை பயன்படுத்தும் போது அது சம்பந்தமான பல அனுபவங்கள் நமக்கு கிடைக்கின்றன. நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் பலதரப்பட்டவையாக உள்ளன. இந்த அனுபவங்கள் ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படும் அனுபவமாக இருக்கலாம், அல்லது ஒரு யோகிக்கு ஏற்படும் உயர்நிலை அனுபவமாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லா அனுபவங்களுமே மனோலயத்தால் உருவாக்கப்பட்டவையே. நமது மனது எந்த நிலையில் லயமாக இருக்கிறதோ அதற்கு ஏற்ற அனுபவமே நமக்கு கிடைக்கிறது. நாம் தூங்குகிறோம், கனவு கூட இல்லாத நிலையில் தூங்குகிறோம். இது என்ன நிலை? மனோலயத்துக்கும் தூக்கத்துக்கும் தொடர்பு உண்டா? நமது தூக்கமும் ஒருவித மனோலயமே. தூக்கத்தின் போது நமக்கு எந்த அனுபவமும் இல்லாதிருக்கலாம். அனுபவமற்ற இந்த தன் உணர்வற்ற நிலையும் மனோலயமே. சில யோகிகள் சமாதி நிலைக்கு சென்று விடுவதுண்டு, சமாதி நிலை என்று அதனை கூறுவதுண்டு. இதுவும் மனோலயமே. சமாதி நிலையும் மனோலயம் என்ற பிரிவின் கீழ்தான் அமைந்துள்ளது. இப்படி நமது அனைத்து வகை அனுபவங்களும் அனைத்து வகை மனநிலைகளும் மனோலயத்துடன் மட்டுமே தொடர்பு கொண்டுள்ளன. அனைத்துமே இந்த மனோலயத்தினால் ஏற்படுகின்றன. அனுபவமாயினும் சரி, அல்லது அனுபவத்தோடு சேர்ந்திடாத தூக்கமாயினும் அல்லது சமாதியாயினும் சரி, இவை அனைத்துமே மனோலயமே. அடுத்ததுதான் மனோநாச நிலை. இந்த மனோநாச நிலை என்றால் என்ன? நமக்கு ஏற்படும் அனைத்து அனுபவங்களுமே மனோலயம்தான் என்று பார்த்தோம். மனோநாசம் என்பதும் ஏதோ ஒரு வித்தியாசமான அனுபவமாகத்தான் இருக்க முடியும் என நமக்கு தோன்றுகிறது. நாம் எதையாவது அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் அதனை உணர வேண்டும் அல்லது அனுபவிக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அது நமக்கு ஒரு பொருளாகவோ அல்லது நிலையாகவோ தெரியும். அனுபவத்தின் மூலமாகத்தான் நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறோம். இப்படி அனுபவித்து அறியும் பிரிவின் கீழ்தான் இந்த மனோநாசமும் அமைந்துள்ளதா? இல்லை, இது அந்த பிரிவிற்குள் அடங்கவில்லை. பிறகு இந்த மனோநாசம் எந்த வகையில்தான் உள்ளது? இது அறியவே முடியாத, அறிவுக்கு பொருந்தாத ஒன்றா? புத்தரை எடுத்துக்கொண்டால் நிர்வாண நிலை என்று இதனை குறிப்பிடுகிறார். நமது சாஸ்திரங்களை எடுத்துக்கொண்டால் மனோலயத்திலும் சிறந்தது மனோநாசம்தான் என்று கூறுகிறது. ஆனால் இந்த நிலைக்கு மனோநாசம் என்ற பெயரை கொடுக்கிறது. நிர்வாண நிலை என்றாலும் சரி, மனோநாசம் என்றாலும் சரி, இந்த இரண்டு பெயர்களுமே ஏதோ ஒரு புதிரை வெளிப்படுத்துவதாகவே அமைந்துள்ளன.
ஒரு சராசரி மனிதனுக்கு சம்பந்தமில்லாத ஒன்றாகவே தோன்றுகிறது. நாசம் என்றால் எதுவுமே இல்லாத நிலை என்பது போல் தோன்றுகிறது. நிர்வாண நிலை என்றாலும் எந்த முக்கியத்துவமும் இல்லாத ஒரு நிலையை குறிப்பதாகவே உள்ளது. இவை ஏதோ ஒரு புதிரான நிலையை சுட்டி காட்டுபவையாகவே உள்ளன. மனதினுடைய நிலைக்கு உதாரணமாக ஒரு கதையை கூறுவார்கள். ஒரு கடை வீதி, வயதான முதியவர் ஒருவர் தள்ளாடிய நிலையில் அங்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கையில் ஊன்றுகோலும் மறு கையில் அழுக்கடைந்த ஒரு பழைய பாத்திரமும் இருக்கிறது. பாத்திரத்தில் விழுந்து கிடந்த சில்லறைகளை குலுக்கியவாறே பிச்சை கேட்கிறார். கடைக்காரர் ஒருவர் அவரை பார்த்து, முட்டாளே, நீ இப்படி பிச்சை எடுக்கலாமா என்று திட்டுகிறார். முதியவர் அதிர்ச்சி அடைகிறார். அவருடைய இயலாமைக்கு பலரும் மரியாதை கொடுத்து பிச்சையிடுவது வழக்கம். அவர் அந்த கடைக்காரரிடம், ஐயா, உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் விட்டுவிட வேண்டியதுதானே, ஏன் இப்படி திட்டுகிறீர்கள் என்று பணிவாகவும் அந்த கடைக்காரரை குற்றம் சாட்டும் வகையிலும் கேட்கிறார். அந்த கடைக்காரர் அந்த முதியவரின் கையில் இருந்த பிச்சை பாத்திரத்தை பிடுங்கி தரையில் ஓங்கி அடித்தார். அந்த பாத்திரத்தில் உள்ள சில்லறை நாணயங்கள் எல்லாம் சிதறி ஓடின. கடைக்காரர் அந்த முதியவரை மேலும் திட்டுகிறார். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கூடிவிடுகிறார்கள். இந்த பெரியவர் என்ன கூறிவிட்டார் என்று இப்படி நடந்து கொள்கிறீர்கள், இது உங்களுக்கே கொஞ்சம் அதிகம் என்று படவில்லையா என்று யாரோ அவரை கேட்கிறார்கள். அந்த வியாபாரி அமைதியாக சொல்கிறார், இந்த முதியவர் பிச்சை எடுக்கும் பாத்திரம் மிகவும் அழுக்காக உள்ளது, ஆனால் இது சாதாரண பாத்திரம் அல்ல, இது தங்கத்தாலான தங்க பாத்திரம், இது தெரியாமல்தான் அவர் அதை வைத்து பிச்சை எடுக்கிறார். இந்த பாத்திரத்தை விற்றால் இந்த பஜாரில் பாதியை விலைக்கு வாங்கிவிடலாம், ஆனால் இந்த பாத்திரத்தை வைத்துக் கொண்டு சில்லறை காசுகளுக்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார், அது எனக்கு தெரிந்ததால் தான் முட்டாளே என்று அவரை திட்டினேன் என்று அவர் விளக்குகிறார். நமது மனதை எடுத்துக்கொண்டால் நமது மனதினுடைய உள்ளார்ந்த உண்மையான நிலையே இந்த நிர்வாண நிலைதான், இந்த மனோநாச நிலைதான். நம் மனதினுடைய இயற்கையான நிலையே இந்த மனோநாச நிலைதான். இந்த மனோலயம் அனைத்தும் தற்காலிகமாக வந்து போகக்கூடிய ஒரு அனுபவ நிலையே, ஆனால் நமக்கு வெளிப்படையாக தெரிவது மட்டுமே இந்த மனோலயம். நமது வாழ்வு முழுவதையும் இந்த மனோலயத்தில் வைத்துக் கொள்ளவே நாம் விரும்புகிறோம். கடல் என்பது என்ன என்பதும் அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமானது என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு வெளிப்படையாக தெரிவது கடலின் மேற்பரப்பில் தெரியும் அலைகளே. அதேபோல மனோலயம்தான் நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. நமது அனுபவங்கள் தான் நமக்கு வெளிப்படையாக தெரிகின்றன. நமது அனுபவங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அம்சம் நமக்கு வெளிப்படையாக தெரிவதில்லை. யோக வசிஷ்டம் என்பது ஒரு நூல். அந்த நூலில் ஒரு கதை விளக்கப்படுகிறது. புராண கதைகளில் கற்பனைகள் அதிகமாக இருக்கும். அதில் கூறப்படும் கருத்தை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவர்கள் அசுரர்கள் என இரு பிரிவு. நன்மை புரிபவர்கள் தேவர்கள், மோசமான செயல்களை புரிபவர்கள் அசுரர்கள். இப்படி இரண்டு பிரிவு. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில் எப்பொழுதும் போர் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அசுரர்களுக்கு ஒரு குருநாதர் இருக்கிறார். அவர் அசுரர்களுக்கு உதவியாக எத்தனையோ உபாயங்களை செய்கிறார். அவர் ஒருமுறை தனது யாகத்திலிருந்து அசுரர்களுக்கு உதவியாக பூதம் ஒன்றை வரவழைக்கிறார். அந்த பூதத்தை தேவர்களுக்கு எதிராக ஏவி விடுகிறார். அந்த பூதம் தேவர்களை தாக்குகிறது. அந்த பூதத்தை எவராலும் வெற்றி கொள்ள முடியவில்லை. அதற்கு ஒரு காரணம் கூறப்படுகிறது. அந்த பூதத்துக்கு மனம் என்று எதுவுமே கிடையாது என்றும் அதனால் அதனை வெற்றி கொள்ள முடியாது என்றும் கூறப்படுகிறது. இந்த பூதத்தை எப்படிதான் வெற்றி கொள்வது? தேவர்களை எப்படிதான் காப்பாற்றுவது? பூதத்திடமிருந்து எப்படிதான் தப்பி பிழைப்பது?
தேவர்களெல்லாம் ஓடி சென்று ஒரு தெய்வத்திடம் முறையிடுகிறார்கள். அந்த தெய்வம் அவர்களுக்கு ஒரு உபாயத்தை கூறுகிறது, ஒரு வழிமுறையை கூறுகிறது. நீங்கள் அந்த பூதத்தை எதிர்த்து போர் புரியுங்கள், ஆனால் உண்மையான முழு தீவிரத்தோடு போர் புரியக்கூடாது. போர் புரிவது போல் நடித்துவிட்டு நீங்கள் தப்பி ஓடி வந்துவிட வேண்டும். அதனோடு உண்மையாக சண்டை போடக்கூடாது. அப்படி சண்டை போட்டாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது. ஒரு 3-4 முறை இப்படி போர் செய்வது போல் நடித்துவிட்டு தப்பி ஓடி வந்து விடுங்கள் என்று ஒரு உபாயத்தை அந்த தெய்வம் கூறுகிறது. தேவர்களும் அதன்படி பூதத்தை எதிர்த்து போர் புரிகிறார்கள். போரிடுவது போல் நாடகமாடிவிட்டு தப்பி ஓடி வந்து விடுகிறார்கள். இப்படி ஒரு 3-4 முறை செயல்படுகிறார்கள். ஒவ்வொரு முறை போர் புரியும் பொழுதும் அது அந்த பூதத்தினுள் ஒரு பதிவை ஏற்படுத்துகிறது, ஒரு நினைவை பதிவு செய்கிறது, ஒரு நினைவு தொகுப்பை அந்த பூதத்துக்குள் உருவாக்கி விடுகிறது. 3-4 முறை நிகழ்ந்த போர்கள் அனைத்தும் ஒரு அனுபவ தொகுப்பாகவும் நினைவு தொகுப்பாகவும் பதிவாகி விடுகின்றன. அந்த பதிவுகளின் தொகுப்பே அந்த பூதத்தின் மனமாக மாறிவிடுகிறது. பிறகு அந்த தெய்வம் தேவர்களுக்கு போர் புரிய அனுமதி கொடுக்கிறது. தேவர்களும் அந்த பூதத்தை எதிர்த்து போரிட்டு மனதுடன் கூடிய அந்த பூதத்தை அழித்து விடுகிறார்கள். நம்முடைய மன பதிவுகளும் நம்முடைய அனுபவங்களும் நம்முடைய இயற்கையான இயல்பல்ல. அவை அனைத்தும் தற்காலிகமாக வந்து சேர்ந்து கொண்டவையே. நம் மனதின் உள்ளார்ந்த அம்சம் என்பது தங்கத்தை போன்றது, பிச்சை பாத்திரத்தின் தங்கத்தை போன்றது. பிச்சை பாத்திரத்தின் வெளிப்புறத்தில்தான் அழுக்குகள் உள்ளன. அந்த பாத்திரத்தின் அக நிலையில் அது சுத்தமான தங்கமாக உள்ளது. அந்த உள்ளார்ந்த அம்சம் எப்பொழுதும் நம்மிடம்தான் உள்ளது. இந்த நிர்வாண நிலை என்பதும் மனோநாச நிலை என்பதும் எப்பொழுதும் நம்மிடம்தான் உள்ளது. அந்த நிலைக்கு நாம் நிர்வாண நிலை என்றும் மனோநாச நிலை என்றும் பெயர் கொடுத்து விட்டதால் ஏதோ ஒரு விதமான பிரம்மாண்டமான நிலையை நாம் கற்பனை செய்து விடுகிறோம். உண்மையில் அது ஒரு பிரம்மாண்டமான நிலையா? அப்படி ஒரு பிரம்மாண்டமான நிலை நமக்குள் இருக்கிறதா? நம்முடைய உள்ளார்ந்த நிலைதான் என்ன? நம்முடைய இயற்கையான ஆதாரமான நிலைதான் என்ன? ஆகாயம் என்றால் என்னவென்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த ஆகாயம் என்பது சாதாரணமானதா அல்லது பிரம்மாண்டமானதா? இப்படி நாம் ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால் அதற்கு நமது பதில் என்னவாக இருக்கும்? ஓர் அறிஞரிடம் கடவுள் உண்டா இல்லையா என்று கேட்கும் பொழுது அவர், நான் கீழே குனிந்து தரையை பார்க்கும் பொழுது கடவுள் என்று எவரும் கிடையாது என்று சுலபமாக கூறிவிடுவேன். ஆனால் நான் தலையை நிமிர்த்தி ஆகாயத்தை பார்த்தால் அப்படி என்னால் சுலபமாக கூற முடியாது என்று கூறுகிறார். நமது பிரபஞ்சம் மிகவும் பிரம்மாண்டமானது. அது இந்த ஆகாயத்தில்தான் மிதந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ நட்சத்திரங்கள் நமது பூமியிலிருந்து 60 அல்லது 70 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் உள்ளன. சில நட்சத்திரங்களிலிருந்து புறப்பட்ட ஒளியானது இன்று வரை பூமியை எட்டாமல் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஏதாவது ஓரிடத்தில் கூட நிலையாக நிலைத்து நிற்கவில்லை. மொத்த பிரபஞ்சமும் ஆகாயத்தினுள் நகர்ந்து நிரந்தரமான பிரயாணத்தில் உள்ளது. இந்த ஆகாயம் என்பது எவ்வளவு பிரம்மாண்டமானது! அப்படியானால் இந்த ஆகாயத்தை பற்றி நமக்கு தெரியாதா? ஆகாயம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தாலும் நாமும் அதற்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவே பிரம்மாண்டமாக இருந்த போதிலும் நமக்கு எட்டக்கூடிய வகையில் மிகவும் சர்வ சாதாரணமாகவும் உள்ளது. நமது மனதின் உள்ளார்ந்த தன்மை என்ன? எது நமது இயற்கையான நிலை? நமது அனுபவங்கள் அனைத்தும் கடந்த நிலை என்றால் என்ன? அது நமக்குள் எப்படி இருக்கிறது? சில வருடங்களுக்கு முன்னால் செய்தித்தாளில் ஒரு விளம்பரம் வந்தது.
அந்த விளம்பரத்தில் 2 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையின் படம் போடப்பட்டிருந்தது. அந்த விளம்பரம் எதற்காக என்பது நினைவில்லை. ஆனால் அந்த விளம்பரத்தின் உத்தி நன்றாக இருந்ததால் அது இன்னும் நினைவில் உள்ளது. விளம்பரத்தில் காட்டப்படும் அந்த குழந்தை விபரம் அறியாத வயதிலுள்ள ஒரு சிறிய குழந்தை. அந்த குழந்தை தனது கன்னத்தில் ஒரு விரலை வைத்திருப்பது போலவும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு என்று அந்த குழந்தை சொல்லுவதாகவும் அந்த விளம்பரம் அமைக்கப்பட்டிருந்தது. உண்மையில் அது நம்ப முடியாத அம்சம். ஒரு விபரம் அறியாத குழந்தை கவலையாக இருப்பதாக கூறினால் அது நம்ப முடியாத அம்சமாக இருக்கிறது. அதனால்தான் அதை விளம்பரமாக போட்டிருக்கிறார்கள். ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் என்னவென்று எட்டி பார்க்கும் நோக்கத்திலும் தான் அந்த விளம்பரம் அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு குழந்தை தனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொன்னால் அது நம்பும்படியாக இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைதான் நமது உள்ளார்ந்த நிலை. நாம் சாதாரணமாக இன்னசென்ட் ஸ்டேட் என்று கூறுகிறோம். நாம் அனைவருமே குழந்தையாக இருந்துதான் வந்துள்ளோம். அந்த குழந்தைத்தன்மை என்பது நமக்கே தெரியாத ஒன்று அல்ல. ஆனால் அந்த குழந்தைத்தன்மையான நிலையை ஏதாவது அனுபவத்தோடு ஒப்பிட முடியுமா? எந்த அனுபவத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது வெறும் அனுபவமே ஒழிய அது குழந்தைத்தன்மை அல்ல. அது இன்னசென்ட் ஸ்டேட் கிடையாது. அந்த குழந்தைத்தன்மையான நிலை என்பது எல்லா விதமான அனுபவங்களும் அப்படியே கரைந்து போய்விடும் ஒரு நிலை. எந்த அனுபவங்கள் வேண்டுமானாலும் வரலாம். ஒரு குழந்தைக்கு எத்தகைய அனுபவங்கள் வேண்டுமானாலும் வரலாம். ஒரு குழந்தைக்கும் அனுபவங்கள் ஏற்படும். அதற்கும் பலவிதமான அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் எந்த அனுபவத்திலும் அந்த குழந்தை தங்கியிருப்பதில்லை. ஆனால் அந்த குழந்தைக்கு இன்னும் அறிவு போதுமான அளவு வளர்ச்சியடையவில்லை. அதனால் கள்ளங்கபடமற்ற நிலை அந்த குழந்தைக்கு சாத்தியமாக உள்ளது. அறிவு வளர்ந்த நிலையிலும் அந்த கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மை நமக்கு சாத்தியமானால் அதைத்தான் நாம் பூரண நிலை என்று கூறுகிறோம். அதனைத்தான் நம்முடைய யதார்த்த நிலை என்று கூறுகிறோம். நமது இயற்கையான நம்முடைய உண்மையான நிலை என்று இதனை கூறுகிறோம். நாம் எந்த நிலையை வேண்டுமானாலும் பயிற்சி செய்து கொண்டு வரலாம். எந்த அனுபவத்தையும் பயிற்சி செய்யலாம். ஆனால் பயிற்சியின் மூலம் குழந்தைத்தன்மைக்கு வந்துவிட்டேன் என்று மட்டும் கூற முடியாது. பயிற்சியின் மூலமாக இன்னசென்ட் ஸ்டேட்டை அடைய முடியாது. இது அடையப்படும் இடமும் அல்ல. நாம் இருக்கும் இடமே அதுதான். நான் சிரமப்பட்டு முயற்சி செய்து ஆகாயத்தை அடைந்து விட்டேன் என்று யாராவது கூறினால் அது உண்மையான செய்தி அல்ல. நாம் இருப்பதே ஆகாயத்தினுள்தான். நான் மிகவும் சிரமப்பட்டு 7 மாடிகளில் ஏறி 7வது மாடிக்கு வந்து ஆகாயத்தை தொட்டு விட்டேன் என்று ஒருவர் கூறினால் அது வெறும் வேடிக்கையான செய்தி மட்டுமே. ஆகாயத்தை தொட நாம் 7 மாடிகளில் ஏற வேண்டியதில்லை. தரைத்தளத்தில் இருக்கும் பொழுதே நாம் ஆகாயத்தை தொட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். நாம் ஆகாயத்தினுள்தான் இருக்கிறோம். மற்றவை அனைத்துமே அனுபவங்கள். அனுபவங்களில் உயர்நிலை அனுபவங்கள் உள்ளன, கீழான அனுபவங்கள் உள்ளன, சாதாரண அனுபவங்கள் உள்ளன, சிறப்பான அனுபவங்கள் உள்ளன, அரிதான அனுபவங்கள் கூட உள்ளன. ஆனால் கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மை என்பது அத்தகைய அனுபவங்களுள் ஒன்று கிடையாது. எல்லா அனுபவங்களையும் கடந்த எல்லா அனுபவங்களுக்கும் ஆதாரமான நிலைதான் நம்முடைய உள்ளார்ந்த நிலை. இதுதான் இந்த இன்னசென்ட் ஸ்டேட். இதுதான் இந்த கள்ளம் கபடமற்ற தன்மை. நமக்கு சொந்தமான நமது இயற்கை நிலையான இந்த கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மையை தொலைத்துவிட்டு நாம் எத்தனையோ அனுபவங்களின் பின்னால் அலைந்து சுற்றி திரிந்துவிட்டு கடைசியில் மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கே வருவதுதான் நாம் அடைய வேண்டிய கடைசி நிலையாகவும் உள்ளது. கிறிஸ்தவ மதத்தில் கூட
ஆதி பாவம் என்று கூறுவார்கள். பசுத்தறிவு மரத்தின் பழத்தை சாப்பிட்டதால்தான் பாவம் பண்ணிவிட்டான் என்று கூறுவார்கள். அதாவது நமது அனுபவ அறிவு அதிகரித்ததால் நாம் நமது குழந்தை தன்மையை தொலைத்து விட்டோம். அதுதான் இந்த ஆதி பாவம். அனுபவ அறிவின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அதனை தாங்கி இருக்கும் நமது கபடமற்ற தன்மை மறைபொருளாக மறைந்து விடுகிறது. எட்டாத கனியாக மாறிவிடுகிறது. எங்கெல்லாமோ அலைந்துவிட்டு கடைசியில் வரவேண்டிய இடமாக இருக்கிறது. நாம் தற்பொழுது இருக்கும் இடத்தையும் அந்த ஆதாரமான இடத்தையும் எப்படிதான் தொடர்பு படுத்துவது? அதுதான் நமது இயற்கையான நிலை என்று கூறுகிறோம். நாம் எப்பொழுதும் இருக்கும் இடமும் அதுதான் என்று கூறுகிறோம். ஆனால் நாம் அங்கேதான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இல்லை. நாம் அங்கேதான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு ஏன் ஏற்படவில்லை? அப்படியானால் தற்பொழுது நாம் எங்குதான் இருந்து கொண்டிருக்கிறோம்? நாம் கடைசியில் வந்து சேர வேண்டிய இடமும் அதுதான் என்று கூறுகிறோம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டுவதுதான் என்ன? ஆனால் நாம் எதை செய்தாலும் அது அனுபவத்தை தான் கொடுக்கும். நாம் செய்வதற்கு அங்கே என்னதான் உள்ளது? புத்தர் ஒரு நாட்டுக்கு போகிறார். அவரை அரசவைக்கு கூட்டி சென்று அவருக்கு மரியாதை செய்கிறார்கள். அரசவையில் உள்ளவர்கள் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கின்றனர். புத்த பகவானே, நீங்கள் உங்களுடைய சீடர்களுக்கு எத்தனையோ விதமான பயிற்சிகளை கொடுத்துள்ளீர்கள். ஆனால் நாங்கள் சமுதாய பணியில் இருக்கிறோம். எங்களுக்கு என்று குடும்பம் இருக்கிறது. உங்கள் சீடர்களை போன்று சிரமமான பயிற்சிகளை எங்களால் செய்ய முடியாது. நாங்களும் செய்யக்கூடிய வகையில் எங்களுக்கு தகுதியான எளிமையான உபதேசங்களை மட்டும் எங்களுக்கு கொடுங்கள் என்று வேண்டுகிறார்கள். அப்பொழுது புத்தர் அவர்களுக்கு கூறுகிறார், நமக்கு மனதும் இருக்கிறது, உடலும் இருக்கிறது. மனதாலும் செயல்படுகிறோம், உடலாலும் செயல்படுகிறோம். உடலால் எவ்வளவு தூரம் செயல்படுகிறோமோ அவ்வளவு தூரம் உடலுக்கு நல்லது, உடலுக்கு ஆரோக்கியம். உடலை அசைக்காமல் வைத்திருந்தால் அது துருபிடிப்பது போல் இருந்து கெட்டு போய்விடும். ஆனால் உங்களுடைய மனது எந்த அளவுக்கு செயல்களையெல்லாம் விட்டுவிட்டு சும்மா இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் மனது ஆரோக்கியமாக இருக்கும். உடல் அசைந்தால் பலம் பெறும், மனம் அசையாதிருந்தால் பலம் பெறும் என்று ஒரு எளிமையான விளக்கத்தை கொடுக்கிறார். நாம் அனைவருமே பிரச்சனைகள் மிகுந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளாகவே உள்ளன. ஒழுங்குமுறைகள் பல இடங்களில் சீர்குலைந்துள்ளன. வெளியே மட்டும்தான் இப்படியா என்று பார்த்தால் நமது மனதிற்குள்ளும் இப்படிதான் பிரச்சனைகள் உள்ளன. நமது மனது நாம் சொல்லுவதை போல் கேட்பதில்லை, நாம் நினைப்பதை போல் நடக்க முடிவதில்லை, நினைப்பதை போன்ற அனுபவங்களை அடைய முடிவதில்லை. எப்பொழுதும் இன்பமாகவே இருக்க வேண்டும் என எண்ணுகிறோம். ஆனால் துன்பங்கள் தான் வருகின்றன. பயப்படக்கூடாது என்று நினைக்கிறோம், ஆனால் பயம் வருகிறது. கோபமே வரக்கூடாது என எண்ணுகிறோம், ஆனால் கோபம் வந்துவிடுகிறது. ஆசையே படக்கூடாது என்று நினைக்கிறோம், ஆனால் ஆசை வந்துவிடுகிறது. மனதளவிலும் நாம் ஒழுக்கத்தோடு, நற்பண்புகளோடும், நற்குணங்களோடும் இருக்க வேண்டும் என எண்ணுகிறோம். உலகத்து அமைவுகளும் ஓர் ஒழுங்குமுறையோடு இருக்க வேண்டும் என எண்ணுகிறோம். அகமாயினும் சரி, புறமாயினும் சரி, ஒழுங்குமுறை என்பது தேவையாக உள்ளது. இதையே நாம் அனைவரும் விரும்புகிறோம். நமது இந்த விருப்பம் நியாயமானதாகவும் உள்ளது. இந்த ஒழுங்குமுறையை எப்படி கொண்டு வருவது என்பதில்தான் இரண்டுக்கும் வித்தியாசம் ஏற்படுகிறது. உலகத்தில் ஒழுங்குமுறை தேவைப்படுகிறது. நமது வீட்டுக்கு முன்னால் தெருவெல்லாம் தாறுமாறாக சாக்கடை ஓடிக்கொண்டிருக்கிறது. ரோடுகளெல்லாம் குண்டும் குழியுமாக உள்ளன. இவை அப்படியே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டால் அவை ஒருபோதும் சரியாகாது. சாக்கடை மேலும் பெரிதாகிவிடும். ரோடானது மேலும் குண்டும் குழியுமாகிவிடும். புற உலகை பொறுத்த அளவில்
நாம் முயற்சியுடன் செயல்பட்டால்தான் அனைத்தையும் சீராக்க முடியும். எல்லாம் அதுபோக்கில் சரியாகிவிடும் என்று விட்டுவிட்டால் அவை சரியாகாது. பயிர்களை பராமரிக்காமல் அதுபோக்கில் விட்டுவிட்டால் அங்கு பயிர் விளையாது, களையும் புதரும் தான் ஏற்பட்டுவிடும். புற உலகை பொறுத்த அளவில் செயல்தான் முக்கியம். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. எந்த செயலாக இருந்தாலும் அதற்கான ஒழுங்குமுறைப்படி முயற்சி எடுத்து செயல்படுத்தினால்தான் அந்த செயல் வெற்றி பெறும். ஆனால் இதே பாணியை நமது அகச்செயலுக்கும் பின்பற்றி விடுகிறோம். இங்குள்ள நடைமுறை என்பது தலைகீழாக உள்ளது. அகத்தை சீரமைக்கிறேன், அகத்தை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று சொல்லி நமது மன இயல்புகளை ஒழுங்குபடுத்த நாம் முயன்றால் அது அடிவானத்தை தேடி ஓடுவதை போன்றதுதான். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அடிவானம் தெரிவது போலத்தான் தோன்றும். இந்த வயலுக்கு அந்த பக்கமாகவோ அந்த முகட்டுக்கு இந்த பக்கமாகவோ இருப்பது போல் இந்த அடிவானம் தோன்றும். ஆனால் அதை தேடி நாம் போக ஆரம்பித்தால் உலகத்தை எத்தனை சுற்றுகள் சுற்றி வந்தாலும் அந்த அடிவானம் அப்படித்தான் தெரியும். அதனை நெருங்க முடியாது. அகத்தை சரிப்படுத்தி அதனை சீரமைப்பதற்காக நாம் எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது தோல்வியில்தான் முடியும். அகத்தை பொறுத்த அளவில் செம்மையான நிலை என்று ஒரு நிலையே கிடையாது. அகம் என்பதே, மனம் என்பதே நமது கைகளில் உள்ளதன்று. நமது கைகளில் இல்லாத ஒன்றை நமது கைகளில் உள்ளதாக எண்ணிக்கொள்கிறோம். நமது கூட்டத்திற்கு வந்திருந்த அன்பர் ஒருவர் தனது பிரச்சனையை கூறினார். ஐயா, எனக்கு மிக சுலபமாக கோபம் வந்து விடுகிறது. கோபத்தை கட்டுப்படுத்துவது சிரமமாக உள்ளது. கோபத்தை கட்டுப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவருடன் சற்று வேடிக்கையாகவே உரையாட நேர்ந்தது. உங்களிடம் இரண்டு கருத்துகள் உள்ளன. கோபப்படுவது சுலபம், இது உங்களுடைய முதலாவது கருத்து. அதை கட்டுப்படுத்துவது கடினம், இது உங்களுடைய இரண்டாவது கருத்து. நான் உங்களுடைய இரண்டாவது கருத்தை என்னுடைய கருத்தாகவே ஏற்றுக்கொள்கிறேன். கோபத்தை கட்டுப்படுத்துவது சிரமமான வேலை என்பது உங்களுடைய கருத்து. அது சிரமமானதுதான் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். அதனால் அதனை கட்டுப்படுத்துவது எவ்வாறு என்று ஆலோசனை கூறும் தகுதி எனக்கு கிடையாது. உங்களுடைய இரண்டாவது கருத்தை நான் ஏற்றுக்கொண்டாலும் கூட உங்களுடைய முதலாவது கருத்தை மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கோபப்படுவது சுலபம் என்பது உங்களுடைய முதலாவது கருத்து. அதை மட்டும் நீங்கள் எனக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். சுலபம் என்று நீங்கள் கூறிவிட்டதால் அதை உங்களால் செய்து காட்ட முடியும் என்றுதான் அர்த்தம். கடினம் என்று நீங்கள் கூறுவீர்களானால் அதை செய்ய சொல்லி உங்களை நான் கட்டாயப்படுத்தப் போவதில்லை. கோபப்படுவது சுலபம் என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் காலையிலிருந்து மாலை வரை நீங்கள் கோபத்துடன் இருந்து காட்டுங்கள் என்று அவரிடம் கூறினோம். இப்படி உணர்ச்சிகளை நாம் விரும்பினால் கொண்டு வந்துவிட முடியுமா? அல்லது வந்த உணர்ச்சிகளை நாம் விரும்பினால் பிடித்து வைத்துக் கொள்ள முடியுமா? நமது உடையில் ஏதோ ஒரு அழுக்கு படிந்துவிட்டது என வைத்துக் கொள்வோம். அந்த அழுக்கு தானாக நீங்குமா? அது தானாக நீங்காது. சோப்பு எதையாவது போட்டு நாம் சலவை செய்தால்தான் துணியில் உள்ள அழுக்கு நீங்கும். இப்படி நமக்கு ஏற்படும் கவலை, பயம், கோபம் போன்ற உணர்ச்சிகளையும் நாம் எதையாவது செய்துதான் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவை யாவும் அவையாகவே வந்துவிட்டு அவையாகவே போய்விடுகின்றன. அவற்றை அப்புறப்படுத்த நாம் எதையாவது செய்தால்தான் அவை ஏதோ ஒரு வகையில் புதுப்பிக்கப்பட்டு விடுகின்றன. நாம் வானவெடியை பார்த்திருக்கிறோம். அது ஒலியுடனும் ஓசையுடனும் வெடித்து சிதறுகிறது. அத்துடன் அந்த வானம் முடிந்து போய்விடுகிறது. அதன் பிறகு வானம் என்று அங்கு எதுவும் எஞ்சியிருப்பதில்லை. இவ்வாறு நம்முடைய உணர்ச்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு வெடிப்பாகவே தோன்றுகின்றன. அத்துடன் அது மறைந்து போய்விடுகிறது. அதை சீரமைக்க வேண்டிய அவசியம் எதுவும் நமக்கு கிடையாது.
நமக்கு ஏற்படும் உணர்ச்சிகளும் இப்படித்தான் உள்ளன. அவை வேடித்து சிதறி மறையும் போதுதான் அவை வந்ததையே நாம் உணர்கிறோம். நமக்கு ஏற்படும் உணர்ச்சிகள் அனைத்தும் மனோமயமாக இருந்தாலும் அவை வந்து செல்லும் பொழுது நமது உடலில் உள்ள நரம்பு மண்டலத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி விடுகின்றன. அதனால் உடலில் சில ரசாயன மாறுதல்களும் ஏற்பட்டு விடுகின்றன. மனதில் ஏற்பட்ட உணர்வுகள் அனைத்தும் வினாடிக்கும் குறைவான நேரத்தில் மறைந்து போனாலும் நம் உடலில் ஏற்படும் ரசாயன மாற்றம் சமன்பட சில வினாடிகள் தேவைப்படுகிறது. அதனால் நமக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகள் நீடித்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை இவை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் விளைவாக நமது உணர்ச்சிகளில் இருந்து விடுபட நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று தவறாக புரிந்து கொள்கிறோம். ஒரு அகன்ற பாத்திரத்தில் நீர் நிரம்பியிருப்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த நீரின் மேற்பரப்பில் விரலால் தொடுகிறோம். அசைவற்ற நீரில் நமது விரல் படுவதால் வட்டமான சிறிய அலை ஒன்று உருவாகிறது. அந்த அலையை அப்புறப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரில் தோன்றிய அலையை நமது கைகளால் அழித்து சமன்படுத்த வேண்டுமா? அப்படி நமது கைகளால் அழித்தோம் என்றால் அந்த அலைகள் புதிது புதிதாக தான் ஏற்படும். நாம் எதுவுமே செய்யாமல் விட்டுவிட்டால் நீரில் ஏற்பட்ட அலை தாமாகவே சமன்பட்டுவிடும். அது சம்பந்தமாக நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. அதேபோல் எல்லா விதமான உணர்வுகளும் அவை எப்படி வருகின்றனவோ அப்படியே மறைந்து போய்விடுகின்றன. அவை நாம் சரி செய்வதற்காக காத்திருப்பதில்லை. ஆனால் நாம் அதனை எதிர்த்து போராடுவது போல் போராடி அதற்கு நம்மை அறியாமலேயே உயிர் கொடுத்து விடுகிறோம். நமது மனதில் கோபம் ஏற்படுகிறது என்றால் அதனை நாம் கட்டுப்படுத்தாவிட்டால் அந்த கோபத்தை நாம் மற்றவர் மேல் காட்டி அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடாதா என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் நமது கோபமோ வேறு ஏதாவது உணர்வுகளோ அவையாக எந்த பிரச்சனையையும் கொண்டு வருவதில்லை. நம்முடைய உணர்வுகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை நாம் சற்று பொறுமையாக கவனித்தால் நமக்கே இது புரிந்துவிடும். நாம் அவற்றை மேம்போக்காக பார்த்தால் அவை நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து விடாதா என்றுதான் எண்ணத் தோன்றும். இப்போ உதாரணமா நாம நம்மோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சிட் அவுட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதா வச்சுப்போம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தெருவுல நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்கள நமக்கு தெரிஞ்சவங்களும் போறாங்க, தெரியாதவங்களும் போறாங்க. அப்படி போறவங்கள நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது போகும்போது அவங்கள பார்த்து ஹலோ சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நாம கேட்டோம்னா அவரு வாசல் கதவை திறந்துகிட்டு நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே வந்துருவாரு. வந்து ஆமா சார் நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்மள நலம் விசாரிக்க ஆரம்பிச்சிடுவாரு. நாம அவரை கூப்பிடாம இருந்திருந்தோம்னா அவரு அவர் வழியிலேயே போயிருப்பாரு. நாம உட்கார்ந்து இருக்கிறது கூட அவரோட கண்ணில் படுறதுக்கு வாய்ப்பு இல்ல. இதே மாதிரி நமக்கு வேண்டாத ஒருத்தர் அந்த தெரு வழியா போறதா வச்சுப்போம். நாம அவரை கூப்பிட்டு நீ எப்படி இந்த தெரு வழியா போலாம் அப்படின்னு கேட்டோம்னா அவரு அங்கேயே நின்னுடுவாரு. வெளியில நின்னுகிட்டோ இல்ல வாசல் வழியா காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சோ நம்ம கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுவார். இப்படி தாமாக போய்கொண்டிருக்கும் உணர்வுகளை நாம வலிந்து கையில் எடுத்துக் கொள்கிறோம், அடாப்ட் செய்து விடுகிறோம். இப்படி கையில் எடுப்பதுதான் பிரச்சனை. ஒரு இசை கருவியை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஓர் ஹார்மோனிய பெட்டியை எடுத்துக்கொள்வோம். அதில் ஒரு கட்டையை நாம் அழுத்தினோம் என்றால் அதிலிருந்து ஒரு இசை வெளிப்படும். அப்படி வெளிப்பட்ட இசை எவ்வளவு நேரம் இருக்கும்? அரை வினாடி நேரம்தான் அந்த இசை நிலைத்திருக்கும். அந்த இசை மேலும் தேவை என்றால் நாம் மேலும் ஒரு தடவை அந்த கட்டையை அழுத்தினால்தான் ஏற்படும். சில விதமான சுவிட்சுகள் உண்டு, அதனை ஒரு தடவை நாம் அழுத்தினால் விளக்கு எரியும். அதே சுவிட்சை நாம் மீண்டும் ஒரு முறை அழுத்தினால் விளக்கு அணைந்துவிடும். அதை போன்று ஒரு இசை வரும்பொழுது அது போய்விட வேண்டும் என நினைத்து மீண்டும் கட்டையை அழுத்தி விடுகிறோம். ஆனால் அந்த இசை புதுப்பிக்கப்பட்டு விடுகிறது.
தானாக மறைந்து செல்லும் உணர்வை நாம் ஏதோ ஒரு காரணத்தை கூறி அதனை கையில் எடுத்து விடுகிறோம், அதனை அடாப்ட் செய்து விடுகிறோம். நாம் அதனை கையில் எடுப்பதால் தான் அது உயிர் பெற ஆரம்பிக்கிறது. நமது உணர்வுகள் தாமாக தோன்றி தாமாக மறைகின்றன என்பதை நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்றால் அங்கே நாம் செய்வதற்கு எதுவுமே கிடையாது. இப்படி நமக்கு ஏற்படும் உணர்வுகளை எதிர்த்து நாம் போராடாத பட்சத்தில் அந்த உணர்வுகள் அனைத்தும் அவை எப்படி தாமாக வந்ததோ அப்படி தாமாகவே மறைவதை நாமே கண்டுபிடிக்கலாம். இதை நமக்கு நாமே கண்டுபிடித்தால்தான் இது எவ்வளவு தூரம் உண்மை என்பதும் நமக்கு புரியும். பொதுவாக சொல்லும் ஒரு பழமொழி உண்டு, பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைத்தால் பற்றி கொள்ளும் என்று. இது எவ்வளவு தூரம் உண்மை? பஞ்சின் மீது நெருப்பை வைத்தால் தீ பற்றி கொள்ளதான் செய்யும். நமது பூஜை அறையில் உள்ள அகல் விளக்கிலும் பஞ்சினால் உருவாக்கப்பட்ட திரிதான் உள்ளது. நெருப்பை வைத்தவுடன் திரியில் தீ பற்றி கொள்ளாது. சில நேரம் ஒரு குச்சிக்கு இரண்டு குச்சியை கூட கொளுத்த வேண்டியிருக்கும். இப்படி நமக்கு ஏற்படும் மோசமான உணர்வுகள் அனைத்துமே நம்மை மோசமான செயலில் ஈடுபடுத்தும் என கூற முடியாது. அந்த உணர்வுகளை நாம் கையில் எடுத்து கொண்டால் மட்டுமே, அவற்றை அடாப்ட் செய்தால் மட்டுமே தவறான செயல்கள் ஏற்படுகின்றன. தானாக ஏற்படும் உணர்வுகள் ஒருபோதும் நம்மை தவறான செயல்களுக்கு கொண்டு செல்வதில்லை. அந்த உணர்வுகளுக்கு நாம் மனப்பூர்வமாக ஒப்புதல் கொடுத்து அவற்றை எப்பொழுது நம்முடைய உணர்வுகளாக அங்கீகரித்துக் கொள்கிறோமோ, அதுதான் சரி என்று எப்பொழுது அவற்றை நியாயப்படுத்துகிறோமோ, அவைதான் சரி என்று நமக்கு நாமே எப்பொழுது உறுதி செய்து கொள்கிறோமோ, அதன் பிறகுதான் தவறான செயல் ஏற்படுகிறது. அப்பொழுது நாம் இரட்டை நாடகம் ஆடிவிடுகின்றோம், டபுள் பிளே செய்து விடுகின்றோம். வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பிறகு வேண்டும் என்று நமது முடிவை மாற்றிக்கொள்கிறோம். நாம் கையில் எடுத்துக் கொள்வது, நமது அடாப்ஷன், அனைத்தும் இப்படிதான் செயல்படுகிறது. நாம் அப்படி கையில் எடுத்து கொள்ளாத பட்சத்தில் அனைத்து உணர்வுகளும் தாமாக வந்துவிட்டு தாமாக மறைந்துவிடும் தன்மைக்கு வந்துவிடுகின்றன. அந்நிலையில் நம்மை சரி செய்வதற்கோ சீரமைப்பதற்கோ எதுவுமே தேவையில்லை. அங்கே பிரச்சனைகளே இருப்பதில்லை. கடலில் அலை ஏற்படுகிறதென்றால் அவற்றை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, அவை தாமாகவே மறைந்து விடுகின்றன. நாம் தேவையற்ற போராட்டத்தில் ஈடுபடும் பட்சத்தில் அந்த போராட்டம் என்றென்றும் முடிவுக்கு வராது. செம்மையான மனதை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தை வைத்துக் கொண்டு நமது உணர்வுகளை எதிர்த்து போராடி விடுகிறோம். இது கற்பனைகளுக்கும் கனவுகளுக்கும் சரியாக இருக்கலாம், ஆனால் இவை அனைத்தும் யதார்த்த நிலைக்கு விரோதமானவையே. நம்முடைய கற்பனை வினோதமாக உள்ளது. சின்ன சின்ன அலைகளையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பேரலையாக மாறிவிட வேண்டும் என்று கூட கற்பனை செய்து கொள்கிறோம். பிரம்மஸ்வரூபம் என்பதை கூட ஒரு மன உணர்வாக கற்பனை செய்து கொள்கிறோம். ஆன்மஸ்வரூபமாகிவிட வேண்டும், உணர்வுகளின் உயர்நிலையை அடைய வேண்டும், இப்படியெல்லாம் கற்பனை செய்து கொள்கிறோம். இவை அனைத்துமே மனோலயத்தோடு சேர்ந்தவையே. நாம் எத்தனையோ விதமான உயர்ந்த அனுபவங்களை பெறலாம். அது எத்தகைய உயர்நிலை அனுபவமாக இருந்தாலும் சரி, அது மறைந்துதான் ஆக வேண்டும். நிலையான மாறுதலற்ற அனுபவம் என்று எதுவுமே கிடையாது. அனுபவங்களின் இயல்பே வருவதும் போவதுமாக உள்ளதுதான். நிரந்தரமான ஓர் அனுபவத்தை நாம் எதிர்பார்த்தோமானால் நிரந்தரமான ஒரு உயர்நிலை, நிரந்தரமான ஒரு செம்மையான நிலை ஆகியவற்றை நாம் எதிர்பார்த்தால் அது போராட்டத்தையே கொடுத்துவிடும். அந்த போராட்டமில்லாத தன்மை ஏற்பட வேண்டுமென்றால் நிரந்தரமான உயர்நிலை அனுபவத்தை அடைய வேண்டும் என்ற போக்கை நாம் கைவிட வேண்டும். போராட்டமில்லாத தன்மையில் நமது மனது செயல்படும் பொழுது நமது பிரச்சனைகள் அனைத்தும் முக்கியத்துவத்தை இழந்து விடுகின்றன. நமது மனோ இயக்கமே முக்கியத்துவம் இல்லாத ஒரு இயக்கமாக மாறிவிடுகிறது.
நமது அனுபவங்கள் அனைத்துமே முக்கியத்துவம் இல்லாதவைகளாக மாறிவிடுகின்றன. அந்நிலையில் குழந்தை தன்மையின் யதார்த்தம் நம்மை அறியாமல் முக்கியத்துவம் பெறுகிறது. எல்லா அனுபவங்களும் தானாக வந்து தானாக மறைந்து போய்விடும் நிலையில் நாம் அனைவரும் அறிவுள்ள குழந்தைகளாக மாறிவிடுகிறோம். நமது கள்ளம் கபடமற்ற தன்மை என்பது அறிவுக்கு விரோதமில்லாத கள்ளம் கபடமற்ற தன்மையாக அமைந்து விடுகிறது. நம்முடைய உண்மையான யதார்த்த நிலை நம்முடனேயே இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம் மனதினுடைய சொந்தமான இயற்கையான நிலை. அந்நிலையில் மனதின் இயக்கமே தானாக நடக்கும் ஒருவித இயக்கமாக மாறி அமைந்து விடுகிறது. தூய்மைப்படுத்துதலும் சுத்தமாக்குதலும் தாமாக நிகழ்கின்றன. நாம் இருக்கும் நிலையை அப்படியே ஏற்றுக்கொண்டதால் நமது நிலை தொடர்ந்து அப்படியே இருப்பதில்லை. சில ஊர்களில் ஆறு ஓடுவதை பார்த்திருக்கிறோம். அந்த ஊரிலுள்ள சாக்கடையும் அந்த ஆற்றில்தான் சேர்த்திருப்பார்கள். அதே ஆறு தொடர்ந்து சில ஊர்களை கடந்து செல்லும் பொழுது சில ஊர்களிலுள்ள கோயிலுக்கான அபிஷேக தீர்த்தத்தை கூட அந்த ஆற்றிலிருந்துதான் எடுப்பார்கள். அதனை சாக்கடையாக கருதுவதில்லை. அது சாக்கடையாகவும் இருப்பதில்லை. நமது மனதை நாம் அதுபோக்கில் விட்டுவிட்டால் அது அப்படியே தேங்கி சாக்கடையாக மாறிவிடுவதில்லை. அது தனது தொடர் இயக்கத்தில் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்கிறது. தன்னைத்தானே வேறு பரிமாணத்திற்கு கொண்டு வந்து விடுகிறது. அகநிலையை பொறுத்த அளவில் நாம் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அகத்தளவில் நாம் செய்வதற்கு ஏதாவது இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் வரை அது நமக்குள் போராட்டத்தையே கொண்டு வரும். நாம் செய்வதற்கு அகத்தளவில் எதுவும் இல்லை என்பதை எப்பொழுது கண்டுபிடிக்கிறோமோ அந்த கண்டுபிடிப்பே நமக்கு விடுதலையை கொண்டு வருகிறது, லிபரேஷனை ஏற்படுத்துகிறது. அகநிலையில் நாம் ஒரு செம்மையான நிலையை அடைவதாக இருந்தால் அகநிலையில் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று கண்டுபிடித்து அகநிலையில் எதுவும் செய்யாமல் இருக்கும் பொழுதே அது சாத்தியமாகிறது. நாம செயல்பட்டுதான் நம்மை நாமே சீரமைக்க வேண்டும் என்று செயல்பட ஆரம்பித்தால் அந்த சீரான நிலை என்பது அடிவானத்தை தேடி அலைவதாகவே அமைந்துவிடும். இந்த நிலையை நாம் எப்படித்தான் அடைவது? எப்படித்தான் இதை சாதிப்பது? சில பொருட்களை ஏலம் விடுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அதன் செயல்முறையை நீங்கள் தெரிந்து வைத்துள்ளீர்களா? உதாரணத்துக்கு ஒரு மோட்டார் வாகனத்தை ஏலம் விடுவதாக இருந்தால் இந்த வண்டியின் விலை ரூபாய் 10,000 வித் ஆல் இட்ஸ் டிஃபெக்ட்ஸ் என்று ஏலம் விடுவார்கள். அதாவது இந்த வண்டியின் விலை அதன் குறை நிறைகளுடன் ரூபாய் 10,000 என்று ஏலம் விடுவார்கள். இந்த வண்டி மிகவும் நல்ல நிலையில் இருக்கிறது என்று கூறி ஏலம் விடுவதில்லை. அதன் குறை நிறைகளை வாங்குபவர்கள்தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். மனோரீதியாக செம்மையான நிலையொன்றை நாம் அடைய நினைத்தால் அது நம்மை விட்டு வேறு எங்கேயோ இருப்பது போல் எடுத்துக்கொள்கிறோம். நம்முடைய குறை நிறைகளோடு நாமே அந்த முழு நிலையில் இருப்பதாக நம்மை நாமே ஏற்றுக்கொண்டால் நமக்கு எதிர்காலம் என்று எதுவுமே கிடையாது. அந்நிலையில் உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளும் பொழுது புத்தருக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. என்னுடைய அகநிலை அனைத்தும் சுத்தமான பிறகுதான் நானும் புத்தரும் ஒன்றாக முடியும் என்று நாம் முடிவு செய்தால் நாம் எத்தனை பிறவி எடுத்து முயற்சி செய்தாலும் சரி அப்படியொரு நிலை சாத்தியமே இல்லை. அப்படியொரு நிலை என்பது வெறும் கற்பனையான நிலையே. நமது அன்றாட அனுபவ நிலைதான் நம்முடைய யதார்த்தமான உண்மையான நிலை. நமது யதார்த்த நிலையை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் அனைத்தும் தாமாகவே சரியாகிவிடும். அனைத்தும் தாமாகவே சீரடைந்துவிடும். இந்த மனப்பான்மையை வளர்ப்பது போல் சிறிய வயதில் கூட நமக்கு பல கதைகளை கூறுவதுண்டு. நாம எல்லோருமே கேள்விப்பட்ட ஒரு கதை தான். ஒரு விறகு வெட்டி ஆத்தோரமா இருக்கிற ஒரு மரத்துல ஏறி விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறான்.
அப்போ அவனோட கோடாரி தவறி ஆத்துல விழுந்துடுது. அந்த ஆறோ ஆழமான காட்டாறு. விறகு வெட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம கவலையோட இருக்கான். அப்போ ஒரு தேவதை அவன் முன்னாடி வந்து தான் உதவி செய்யறதா சொல்லிட்டு ஆத்துக்குள்ள இறங்குது. ஆத்துல இருந்து ஒரு தங்க கோடாரிய எடுத்துக்கிட்டு வந்து இதுதான் உன்னோட கோடாரியான்னு கேக்குது. விறகு வெட்டி இது தன்னோடது இல்லைன்னு சொல்லிடுறான். தேவதை அந்த கோடாரிய தண்ணிக்குள்ள போட்டுட்டு அடுத்து ஒரு வெள்ளி கோடாரிய எடுத்துக்கிட்டு வந்து காட்டுது. அவன் அதுவும் தன்னோடது இல்லைன்னு சொல்லிடுறான். தேவதை கடைசியா அவனோட இரும்பு கோடாரிய எடுத்து காட்டுது. விறகு வெட்டி இதுதான் என்னுடைய கோடாரி அப்படின்னு சொல்றான். தேவதை அவனுடைய நேர்மைய பாராட்டி மூணு கோடாரியுமே அவனுக்கு பரிசா கொடுத்துடுது. இத கேள்விப்பட்ட இன்னொரு விறகு வெட்டி பேராசப்பட்டு தானும் அங்க விறகு வெட்ட போறான். வேணும்னே கோடாரிய ஆத்துல தவற விட்டுட்டு கவலைப்படுற மாதிரி நடிக்கிறான். தேவதையும் வருது. ஆத்துல இறங்கி தங்க கோடாரிய எடுத்துக்கிட்டு வந்து இதுதான் உன்னுடைய கோடாரியா அப்படின்னு கேக்குது. இந்த விறகு வெட்டி ஆமா இதுவும் என்னோடதுதான் அப்படின்னு சொல்றான். கோபப்பட்ட தேவதை இத பெறுவதற்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. இப்படி யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பலவிதமான கதைகள் போதிக்கப்பட்டு வருகின்றன. நமது குறை நிறைகளோடு நம்மை நாமே ஏற்றுக்கொண்டால்தான் உண்மையான தீர்வு அங்கு சாத்தியமாகும். நாம் மனதளவில் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உண்மையான உயர்நிலை நமக்குள் மலர்கிறது. நாம் இருக்கும் நிலை சரியான நிலையல்ல என நினைத்து அதனை மாற்றி சீரமைத்து ஒரு உன்னதமான நிலையை அடைய வேண்டும் என நாம் முயற்சி செய்தால் அது ஒருவித போராட்டத்தையே நமக்குள் ஏற்படுத்தும். போராடுவதன் மூலம் நாம் எந்த காலத்திலும் உண்மையான தீர்வை அடைய முடியாது. இதை நமக்கு நாமே மனப்பூர்வமாக புரிந்து கொண்டால் நாம் இருக்கும் நிலைதான் உயர்ந்த நிலை, தெய்வீக நிலை. நாம் இருக்கும் நிலைதான் புத்த நிலை. நாம் இருக்கும் நிலைதான் அந்த இன்னசன்ட் ஸ்டேட், அந்த கள்ளம் கபடமற்ற தன்மை. இதை நமக்கு நாமே புரிந்து கொண்டு நாம் புரிந்து கொண்டது சரிதான் என நமக்கு நாமே அங்கீகாரமும் கொடுத்து விட்டோம் என்றால் இது நமக்கு நாமே கண்டுபிடித்த உண்மையாகிவிடும். புத்தர் எவ்வளவோ போராடி பார்த்து எதுவும் முடியாமல் ஒரு மனம் ஒடிந்த நிலையில்தான் இதனை கண்டுபிடிக்கிறார். நாமும் அப்படி போராடி தோல்வியடைந்து ஒரு மனமுடிந்த நிலையில்தான் இதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நாமே அறிவுபூர்வமாக நம்மை ஆய்வு செய்து நம்முடைய யதார்த்த உண்மையை கண்டுபிடிக்கலாம். மனதை பொறுத்த அளவில் நாம் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்பதை புரிந்து கொண்டு மனதை சரி செய்ய நாம் எதுவும் செய்யாமல் இருப்பதையே ஞானிகள் சும்மா இரு என்றனர். அந்நிலையில் நம் மனதே வேறு ஒரு பரிமாணத்தில் செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. அதுவரையிலும் எதையோ அடைந்துவிட வேண்டும், எப்படியோ மாறிவிட வேண்டும் என்று எதையெதையோ தேடி தேடி அலைந்து கொண்டிருந்த மனது எதையும் தேடாத ஒரு தன்மையுள்ள மனதாக மாறிவிடுகிறது. இதனால் வித்தியாசமான பரிமாணமுடைய மனதின் ஒரு பகுதியை நமக்குள்ளேயே நாம் பார்க்கிறோம். தேடுதல் இல்லாத ஆசைப்படாத தன்மையுடைய மனதுதான் ஒரு இன்னசன்ட் ஸ்டேட்டாக, ஒரு கள்ளம் கபடமற்ற மனதாக இருப்பதை நமக்கு நாமே தரிசிக்கிறோம். இதுதான் நம்முடைய இயல்பான இயற்கையான உள்ளார்ந்த நிலை. இதுதான் நமது பூரண நிலை. இது முடிந்து போன பூரண நிலை அன்று, நிகழ்ந்து கொண்டிருக்கும் பூரண நிலை, தொடர்ந்து கொண்டிருக்கும் பூரண நிலை. பகவத்தையா அவர்கள் ஆங்கில பேராசிரியர் என்ற தலைப்பில் பகவத் பாதை மாத இதழில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்கள். அக்கட்டுரை
சும்மா இரு என்ற இந்த நூலினை புரிந்து கொள்ள மேலும் உதவியாக இருக்கும் என்பதால் அதனையும் இங்கே இணைத்துள்ளோம். அவர் ஒரு ஆங்கில பேராசிரியர். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு பைத்தியம் பிடிச்சிடுது. அவரு தெருவுக்கு வந்து சத்தம் போட்டு பேசுறாரு. கடவுளை பார்க்க வேண்டியது எவ்வளவு அவசியம், அதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? கடவுளை தேடி நீங்க எங்கேயுமே அலைய வேணாம், என் வீட்லயே அவரை உட்கார வச்சுட்டு வந்திருக்க, என்னோட வாங்க உங்களுக்கு கடவுளை காட்டுறேன் அப்படின்னு அவரு வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவரை கண்டு எல்லாரும் நழுவ ஆரம்பிக்கவே அவரு அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளவு நேரம் தான் உங்ககிட்ட அமைதியா பேசுறது? கடவுளை பத்தி தெரியாதனாலதான் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க. ஆனா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டனா சும்மா இருக்க முடியாது, உங்களை எப்படியும் கடவுள்கிட்ட கூட்டிட்டு போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி போறவங்க வர்றவங்க சட்டையெல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிலரை அடிச்சு மிரட்டவும் ஆரம்பிச்சிடுறாரு. அவரோட நடவடிக்கைகள் எல்லாம் எல்லாம் மீறி போக ஆரம்பிக்குது. அவரோட உறவினராகிய நாம அவரை நம்ம வீட்டுல இருக்கிற அவரோட அறையில வச்சு வெளிப்பக்கமா பூட்டிடுறோம். வெளியில வர முடியாததால அவரு அவரோட ரூம்ல இருந்த மாதிரியே கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. முட்டா பசங்களா, என்னையா பூட்டி வைக்கிறீங்க? இங்க நான் மட்டும் தனியா இல்ல, கடவுளும் என் கூட தான் இருக்கிறாரு. மரியாதையா கதவை திறந்துட்டு உள்ள வந்து கடவுளை பாருங்க அப்படின்னு கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நாம அவரோட கூச்சல் எல்லாம் கண்டுக்கிறதா இல்ல. ஒரு நாள் காலையில தினசரி பத்திரிக்கைய படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு ஆங்கில பத்திரிக்கை. பத்திரிக்கை செய்திய படிக்கும் போது அதுல போட்டிருக்கிற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு பொருள் தெரியல. அந்த வார்த்தைக்கு பொருள் தெரியாததுனால அந்த செய்திய புரிஞ்சுக்க முடியல. நாம அடைச்சு வச்சிருக்கிற ஆங்கில பேராசிரியரை ஜன்னல் வழியா கூப்பிட்டு அந்த ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு கேக்குறோம். அவரு ஆங்கிலத்துல புலமை பெற்றவர், ஆங்கில பேராசிரியர். அதனால அவரு உடனடியா அந்த வார்த்தைக்கு சரியான பொருளை சொல்லிடுறாரு. இப்படி இவரை நாம இதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம், அதை விட்டுட்டு கடவுளை கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி அவரோட ரூமுக்குள்ள நாம நுழைஞ்சோம்னா என்ன ஆகும் தெரியுமா? கடவுள் தெரியறாரா, நல்லா பாரு, இப்படி பாரு, அப்படி பாரு அப்படின்னு சொல்லி நம்மள அடிச்சு துவச்சு எடுத்துடுவாரு. அவரோட ஆங்கில புலமைய மட்டும் பயன்படுத்திக்கிறதோட அவரோட நம்மோட உறவை நிறுத்திக்கணும். இதே மாதிரிதான் நாம நம்மளுடைய அணுகுமுறைய அகம் புறம்னு பிரிச்சுக்கணும். நாம நம்மளோட மனச பயன்படுத்தி நம்முடைய எல்லா செயல்களையும் ஈடுபடலாம். ஆனா மனச பயன்படுத்தி மனச சீரமைக்கிற வேலையில மட்டும் ஈடுபடக்கூடாது. ஆங்கில பேராசிரியரை பயன்படுத்தி நமக்கு தெரியாத ஆங்கில வார்த்தைக்கு பொருள் சொல்லும்படி கேட்டு அவரை நாம பயன்படுத்திக்கலாம். அதை விட்டுட்டு ஆங்கில பேராசிரியர்கிட்ட நீங்க இப்படி பேசலாமா, இப்படி நடந்துக்கலாமா, கடவுளை காட்டுறன்னெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நாம அவருக்கு உபதேசம் செய்யக்கூடாது. நம்மளுடைய உபதேசத்தால அவரை நெறிப்படுத்தவும் முடியாது. நம்மோட செயல்பாட்டுல எது அகம் எது புறம் அப்படின்னு வகைப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அப்படி பிரிச்சுக்கிட்டா மட்டும்தான் எங்க செயல்படுறது எங்கு செயலற்று சும்மா இருப்பது அப்படிங்கறதே தெளிவாகும். நமது ஆன்மீக போதனைகளை பொறுத்த அளவுல நமக்கு எத்தனையோ விதமான அனுஷ்டானங்கள்லாம் கொடுக்கப்படுது. அனுஷ்டானங்கள் எதுவும் செய்யாம அடுத்த கட்டத்துக்கு வர்றதும் சிரமம்தான். அனுஷ்டானங்கள் எல்லாமே அக செயலை தான் ஊக்குவிக்குது. அதுதான் நமக்கு ஆரம்ப பாடமாவும் அமைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகுதான் சும்மா இரு அப்படிங்கிற முடிவுக்கே வர்றோம். சும்மா இரு என்றால் என்ன, எப்படி நாம் சும்மா இருப்பது, சும்மா இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும், இப்படி நாம கேட்க ஆரம்பிச்சிடுறோம். நாம எதை எதையோ செய்து வந்திருக்கிறோம், அதுல ஒன்னாவே சும்மா இருக்கிறதையும் நினைச்சிடுறோம். நம்ம அறியாமலே நாம எதையோ செய்யணும் அப்படிங்கிற மாயையில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். சத்சங்கத்தின் போது அன்பர் ஒருவர் கேள்வி ஒன்றை எழுப்பினார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் நாம் எப்பொழுதும் இறைவனையே பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறாரே,
அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். ராமகிருஷ்ணரை பின்பற்ற வேண்டிய கடமை அவரது சீடர்களுக்குத்தான் உள்ளது. அவரை பின்பற்றினால் அவரது சீடராகிக் கொள்ளலாம். நாம் இங்கு உங்களை எவருடைய சீடராக்கவும் விரும்பவில்லை. நீங்கள் ராமகிருஷ்ணரையும் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம் என்று கூறினோம். ராமகிருஷ்ணர் தன்னை பற்றி இவ்வாறு கூறுவார். நான் ஒரு பலசரக்கு கடைக்காரன். என்னிடம் எல்லாவித சரக்குகளும் கிடைக்கும். எது உனக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள். அந்த அன்பர் கேட்டது பக்தர்களுக்காக ராமகிருஷ்ணர் கூறியது. அதனை ஞான மார்க்கத்தில் உள்ளவர்கள் எடுக்க தேவையில்லை. ஆங்கில பேராசிரியர் அறையிலிருந்து ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்களே அப்படின்னு புதிய நபர் ஒருத்தரோட குரல் கேக்குது. பேராசிரியர் அறைக்குள்ளார வேற யாரோ தெரியாம கதவை திறந்து மாட்டிக்கிட்டாங்க போலன்னு நினைச்சு நாம கதவை திறந்து உள்ள போறோம். நாம உள்ள நுழைஞ்சதும் மாட்டிக்கிட்டையா அப்படின்னு சொல்லி பேராசிரியர் நம்ம பிடிச்சுக்கிறாரு. குரலை மாத்தி பேசினாதான் நீ உள்ள வருவன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் வேற ஒருத்தர் குரல்ல ஆபத்துல மாட்டிக்கிட்டது போல சத்தம் போட்டேன். நீ வந்துட்டல்ல வா, உனக்கு கடவுளை காட்டாம விட போறதில்லன்னு சொல்றார். இது மாதிரி நிறைய செய்திகள் நமக்கு வரும். அதுல எதுல மாட்டினாலும் பேராசிரியர் கிட்ட மாட்டிக்கிற மாதிரிதான். ஆன்மீகத்தை பொறுத்த வரையில நாம அடைய வேண்டியது விட வேண்டியதுன்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அந்த பட்டியல்ல உள்ளதெல்லாம் ஒரு சராசரி மனிதனை ரொம்ப சுலபமாவே குழப்பிடும். உதாரணமா மனம் எப்பயும் அமைதியாவே இருக்கணும், போராட்டமே இருக்க கூடாது அப்படின்னு யாராவது சொன்னா நமக்கும் ஆமா அவர் சொல்றது சரிதானே அப்படின்னு தோணும். அப்புறம் நான் அப்படிங்கிற உணர்வே இருக்க கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாலும் ஆமா சரிதானே அப்படின்னு தோணும். ஆனா இது எல்லாமே பேராசிரியர் தன்னோட குரலை மாத்தி பேசுற கதை தான். உள்ள போனா மாட்டிக்குவோம். மன அமைதி, மனமற்ற நிலை, நானற்ற நிலை, சும்மா இருத்தல் அப்படின்னு ஏதாவது ஒரு பெயர்ல நாம செய்யறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கிறதாவே காட்டிடுவார். அகநிலையில நம்ம மனதோட செயல்பாடுகள் எல்லாமே அந்த பேராசிரியருடைய செயல்பாடுகள் போன்றதுதான். ஒரு முழுமையான ஆரோக்கியமான பைத்தியமா இருக்க நான் என்ன செய்யணும்னு ஒருத்தர் கேட்டா நாம அவருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? பைத்தியத்துல பெர்ஃபெக்ட் பைத்தியம், இம்பெர்ஃபெக்ட் பைத்தியம்னு ஏதாவது இருக்கா என்ன? புற செயல்களை பொறுத்த அளவுல பெர்ஃபெக்ஷன், முழுமைத்தன்மை, ஆரோக்கிய நிலை அப்படிங்கிற எல்லாமே இருக்குது. நாம நம்முடைய அறிவை பயன்படுத்தி ஒரு வேலைய எப்படி திறம்பட செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஆனா இதே பெர்ஃபெக்ஷன் அகத்தை பொறுத்த அளவுல விஷமா மாறிடுது. அகத்தை பொறுத்த அளவுல எந்த நிபந்தனையுமே சரியானதில்லை. அது இப்படி செயல்படணும், அப்படி செயல்படணும் அப்படிங்கிற நம்முடைய தீர்மானமும் சரி கிடையாது. அங்க சரி, தவறு, பெர்ஃபெக்ஷன், இம்பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சில நேரங்கள்ல ஆங்கில பேராசிரியரோட குரலை நாம நம்பிடுறோம். அகத்தளவுல நாம அடையறதுக்கு எதுவோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம மனசே நம்ம நம்ப வச்சிடுது. ரமணர் சொன்னார், ஜே கே சொன்னார், புத்தர் சொன்னார், சாஸ்திரங்கள் சொல்கின்றன அப்படின்னு முத்திரை குத்தி நாம அடையறதுக்கு எதுவோ இருக்கிற மாதிரி காட்டிடுது. நாம அடையறதுக்கு எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுகிட்ட நிலையிலதான் நம்ம மனசு அமைதியாகுது. அந்த அமைதியும் நிரந்தரமா இருக்கணும்னு நாம நினைக்கும் பொழுது இன்னொரு அடைவிடம் உருவாகிடுது. ஒவ்வொரு கணமும் புதுசு புதுசா கிடைக்கிற செய்திகளை வகைப்படுத்தி நமக்கு உதவி செய்ய முன்வருது நம்முடைய அறிவு. ஆனா துரதிருஷ்டவசமா அகத்தை பொறுத்த அளவுல அது என்ன உதவி செஞ்சாலும் அதுவே அகத்துக்கு எதிரா மாறிடுது. இன்னும் சொல்ல போனா நம்ம அறிவு அறிவோட செயல்பட்டாலும் சரி, அறிவில்லாம செயல்பட்டாலும் சரி, மனச சீரமைக்கிற நோக்கத்துல செயல்பட்டதுன்னா அது ஆங்கில பேராசிரியரோட செயல்பாடு மாதிரிதான் புரிஞ்சுக்கணும். அகத்தை பொறுத்த அளவுல ஆங்கில பேராசிரியரோட செயல் முழுசுமே அறிவற்ற செயல் அப்படிங்கறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும்.
எப்படி செயல்பட்டால் நல்ல பைத்தியம்? பைத்தியம் எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம். அதே மாதிரி மனசு அதனளவுல எப்படி செயல்பட்டாலும் சரிதான். மனசளவுல நாம எதையாவது இலக்கா வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல எதையாவது அடையணும்னோ விடணும்னோ நினைச்சாலும் சரி, எல்லாமே தப்பாதான் போயிடும். அங்க சரியான செயல்னு எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு செயலை நல்ல செயல்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா அது அகத்தளவுல நம்ம நிரந்தரமாக்குற ஒரு முயற்சியாதான் மாறிடும். அகத்தளவுல நிரந்தர தன்மைங்கிறது இயற்கைக்கு விரோதமானது, உண்மைக்கும் புறம்பானது. நிரந்தரமாக்குற முயற்சி எல்லாமே கட்டுப்படுத்துற ஒரு முயற்சி தான். கட்டுப்பாடுனாலே இயற்கைக்கு முரணானதுதான். சுதந்திரம் மட்டும்தான் உண்மையோட தொடர்புடையது. நம்முடைய மனம் இயங்குறதுக்கு எந்த அளவுல சுதந்திரம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாமும் சுதந்திரம் அடைகிறோம். ஏன்னா நான் அப்படிங்கறதே மனசோட ஒரு அங்கம்தான். நம்ம மனசு எப்படி இயங்கினாலும் சரிதான்னு நாம அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது நாமும் அந்த சுதந்திரத்தை அடையிறோம். அக சுதந்திரம்தான் அக சரணாகதியாவும் அமையுது. சும்மா இரு என்பது அகம் சம்பந்தமாக நாம செய்ய எதுவுமே இல்லை என்பதுதான். நாம எதுவும் செய்யாத நிலையில் நமது அக செயல்கள் அனைத்தும் தற்செயல்களாக தாமாக நடப்பதாக அமையும் பொழுதுதான் அது சும்மா இருப்பதாகும். அக செயல்கள் அனைத்தும் நம்மை மீறிய செயல்களாக எடுத்துக்கொள்வதே சும்மா இருப்பதாகும். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ பகவத் .org என்ற இணையதள முகவரியையும், வீடியோ உரைகளுக்கு பகவத் பாதை என்ற யூடியூப் சேனலையும் பார்க்கவும். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9994205880 மற்றும் 9789165555. முகவரி 31 ராமலிங்கசாமி தெரு, அம்மாபேட்டை, சேலம்.